மணி வந்து பார்த்திங்கன்னா சரியாக 2:25 புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. பயந்துட்டேன் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், எங்கே நின்றுவானு ஒன்று. ஸ்டார்ட் ஆகிட்டான். கூட சீக்கிரமே உனக்கு நல்ல பேர் வைக்கணும். இந்த மூணு பேர்லேருந்தான் எதாவது ஒன்று வைக்கலான்ட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச பேர் வந்து சர்தார். பட்டா என் தம்பிக்கு பிடிச்ச பேர் வந்து சுல்தான். இருந்தாலும் அவன் வச்ச பேர் வந்து பெக்கா. இது மூணுலேருந்து ஏதோ ஒரு பேர் தான். அது என்னவாக இருக்கணும்னு நீங்களே சொல்லுங்கள். யார் நிறைய பேர் எதை சொல்கிறாங்களோ அதையே வச்சுருக்கலாம். எனக்கு மூணு பேருமே ஓகே தான். ஏன் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்குது இல்லையா, அது மாதிரி எல்லா பேர் வேணாலும் கூட்டுக்கலாம். எப்பப்போ எது எது வாயில் வருதோ அதை அப்பப்போ சொல்லிக்கலாம். பெக்கா என்ற சுல்தான் என்ற சர்தார் இதுவும் நல்லதான் இருக்குல்ல. டக்குன்னு எந்த பேர் வாயில் வருதோ சொல்லிக்கலாம். மூணு பேர் இருக்குது. ஹிமாலயில் ரைடு போகிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா டியூப் கேரி பண்ணிக்கிற நல்லது, எக்ஸ்பெஷலி ஃப்ரண்ட்டுக்கு. ஃப்ரண்ட் வீல் வந்து 21 இன்ச்சு, அது சைஸ் வந்து ரேர் தான், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. நானும் இப்போ ஒன்று கேரி பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து கிடச்சிரும், பின்னாடி வந்து 17 எல்லாருக்கும் காமன் தான் எல்லாத்துக்குமே, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக சோலோவாக போகும்போது ரெண்டுமே கேரி பண்ணிக்கிற நல்லது தான். நிறைய திங்ஸ் கேரி பண்ணணும் நினச்சிருந்தேன், பட் ஆனால் அவசரத்தில் பற்றி மறந்துட்டு வந்துட்டேன். பம்ப் எடுக்கலை. சூப்பராக இருக்கல அந்த மலை. ஸ்வைங்கன்னு வழுகிட்டு வரும் போல மேலேருந்து உட்காந்து வந்தோம்னா. மரமே இல்லாமல் வெறும் மலை மட்டும் தான் இருக்குது. பயங்கர சூடாக இருக்கும். இடையில ஒரு பிரேக் எடுத்து பேக்கில் டைட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு ஃப்ரேம் பேக்கு. ஆக்சுவலாக வெயிட்டு ரெண்டுலேயுமே வெயிட்டு பயங்கரமாக இருக்குது. 5 லிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ கொஞ்சம் லூஸ் ஆயிருந்துச்சு. இடையில ஒரு பிரேக் எடுத்து எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சித்தன்னா வாசல். ஓ, இதுதான் சித்தன்னா வாசலா? இங்கே ஏதோ குகை கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உள்ளே போகலாமா தெரியலையே, போய் பார்த்துட்டு வரலாம். இன்னொரு டைம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது, போய் பார்த்துட்டே வந்துடலாம். சித்தன்ன வாசல் குடைவரை குகை கோயில். ஆக்சுவலாக இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். சமான குகை, பூங்கா, படகு சவாரி, குகை ஓவியங்கள். நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கை குழந்தையா தூக்கிட்டு வந்திருக்காங்கப்பா. என்ன எல்லாம் ஜோடி ஜோடியாகவே இருக்காங்க. நம்ம என்ன சிங்கிளாக போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் போடணும் போல.
700 எவ்வளவு நேரம் இருக்கலாம் 5 மணி வரைக்கும் மாணா உள்ள என்ன இருக்கு உள்ள கீழ வந் பாடல் பார்க்க சொல்லா இருக்கு ஆ போட்டோ எடுக்கலாமா போட்டோ எடுக்க முடியாதா தலைவரே வண்டி நிப்பாட்டு போயல மொபைல் எல்லாம் எடுத்து போறங்க எடுத்து வச்சு இந்த பேர் போறங்க இருக்கு ஜாக்கிரதை ஓகே நிறைய சொன்னாங்க ஒண்ணுன்னா சொல்றேன் ஞாபகம் இருக்குது மட்டும் சொல்றேன் உள்ளே வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது இந்த கோயில் வந்து 7 நூற்றாண்டில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உள்ளே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சமணர்கள் இருக்கிற மாதிரி அப்படியே மலையிலே குடஞ்சி வச்சுருக்காங்க அந்த பெயிண்டிங் எல்லாமே மூலிகை செடியில் வந்தது செடி கொடி பழங்கள் இந்த மாதிரி மூலிகைகளே ஃபுல்லாக பண்ணது தான் அன்னப்பறவை அன்றில் பறவை மகர மீன் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து வார்த்தைகளில் கேள்விப்பட்ட புராணங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இங்கே அப்போவே பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சித்தன்னா வாசலேருந்து கிளம்பியாச்சு உள்ள ஆக்சுவலாக நிறைய இருக்குது அதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரில நம்மளுக்குமே தெரில நம்ம ஊர்வலக்காரங்களுக்குமே தெரில உள்ள நிறைய விஷயம் இருக்குது பார்க்கு இசை நீரூற்று ஓ இதான் அந்த சமணர் படுக்கை இந்த பக்கம் மேலே ஏறுதுல சொன்னாங்க சமணர் படுக்கை இதுக்குன்னு தனியாக ஒரு நாளே வரலாம் இப்போ டைம் கிடச்சா உள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாமே வரலாற்று சின்னம் ஜெயின் பேட் சமண படுக்கை போட்டிங் போகிறாங்க
தாமரை மொட்டு மலர் வந்து மொட்டுலேருந்து பெரிய மலராகிற ஒரு ஃபுல்லாக அதை வந்து ஒரு 10 ஸ்டேஜில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க.